त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरि ओम। நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசித்தருளிய கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்கப்படலத்தின் 100வது கவியை இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலில் கவியை படிப்போம். சொல்லிய மகனே, எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல ஒல்லையாம் பிரமநூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் என்று இருந்து வாழ்வாய். சீடனே, அதான் மகனே, சொல்லிய மகனே, தான் தன்னை உணர்ந்ததாக சீடன் சொல்லியிருக்கிறார். ஐயனே, எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மையனே, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. எனக்கு இந்த கிடைத்தற்கரிய முக்தி பேற்றை நீங்கள் நல்கினீர்களே குருநாதா, உங்களுக்கு நான் திருப்பி செய்யும் வகை அறியேன் நாயை போன்றவன் என்று குருநாதனை பார்த்து அவனுடைய திருவடிகளை வணங்குவதாக சொல்லிய மகனே, நான் உங்களுக்கு என்ன கைமாறு திரும்ப செய்ய முடியும் என்று கேட்டான் அல்லவா. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் என்று சொல்லிய மகனே, எங்கும் நீ செய்ய வேண்டியது என்ன? மகனே, நீ செய்ய வேண்டியது என்ன? எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல. ஒரு திருஷ்டாந்தத்தை பயன்படுத்துகிறார், ஒரு எடுத்துக்காட்டு. எது போன்ற எடுத்துக்காட்டு என்றால், கிணறு வெட்டுவதற்கு மண்ணை தோண்டுகிறார்கள். மண்ணை தோன்றிய பின்பு அங்கே ஆகாசம் உள்ளே இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. அந்த ஆகாசம் மண்ணை எடுத்ததனால் அங்கு வந்ததா, ஏற்கனவே அங்கே இருந்த ஆகாசமா என்று கேட்டால், ஏற்கனவே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வெளி, ஆகாய வெளி. அது மண் மூடி இருக்கும் பொழுதும், மண்ணை தோண்டி அதை கிணறாக மாற்றும் பொழுதும் அந்த ஆகாசம் அங்கேயே இருக்கிறது. ஆனால் இப்பொழுதுதான் அது தோன்றியது போல, மண்ணை தோண்டிய பின்புதான் அந்த ஆகாசம் வந்தது போலே நமக்கு தோன்றுகிறது. மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கெல்லிய மனது மண்ணை தோண்டிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல, அதை மண்ணை தோண்டிய பின்புதான் அங்கு ஆகாசம் இருப்பது போல நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதுபோல ஒல்லையாம் பிரமநூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில், இந்த வேதாந்த சிரவணம் பிரஸ்தான திரயங்களாகிய உபனிஷத்துக்கள், ஸ்ரீமத் பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் ஆகிய வேதாந்த நூல்களை சத்குரு மூலம் சிரவணம் செய்து அதன் சாரமாகிய இந்த கைவல்ய நவநீதத்தை சத்குரு மூலம் சிரவணம் செய்து ஒல்லையாம் பிரம நூலால் உற்றது போலே தோன்றும் அங்கனம் சிரவணம் செய்து மனநம், தமிழ்ல மனநம், சமஸ்கிருதத்தில் ஸ்மரணம். ஏற்கனவே சென்ற பதிவுகளில் மனநம் என்பதை சமஸ்கிருதத்திலே சொல்லும் பொழுது மனநம் என்றே சொன்னோம், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். சமஸ்கிருதத்தில் ஸ்மரணம், சிரவணம், மனநம், மனநம், ஸ்மரணம், நிதித்யாசனம், அதாவது கேட்டல், ஸ்ரவணம், சிந்தித்தல், ஸ்மரணம் அல்லது மனநம், தெளிதல், நிதித்யாசனம். அப்படி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே, ஸ்ரவணம், மனநம், அதாவது ஸ்மரணம், நிதித்யாசனம் செய்ததாலே தோன்றும்
எல்லையில் உற்றது போலே தோன்றும் எல்லையில் இப்பொழுது ஞானம் கிடைத்தது போலே நமக்கு தோன்றுகிறது. அந்த இடத்தில் அந்த எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் என்று இருந்து வாழ்வாய். என்ன, என்னை தவிர வேறொன்றும் இல்லை, பிரம்மமாகிய என்னை தவிர வேறொன்றும் இல்லை, தூள சரீரம் இல்லை, சூக்கும சரீரம் இல்லை, காரண சரீரம் இல்லை, நானாவிதமான முக்குணங்களால் பஞ்சமகாபூதங்களால் ஆன இந்த நாமரூப பிரபஞ்சம் இல்லை என்பதை அறிவால் அறிந்து இருப்பது பிரம்மம், அது ஏகம், அது நான் என்று உணர்ந்து வாழ்வாய். அதுதான் உண்மையான வாழ்வு, அதுதான் இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய பலன், அதுதான் ஜீவன் முக்தர் நிலை. அந்த நிலையில் இருந்து உன்னுடைய இந்த பிராரத்த கர்மம் முடியும் வரை, அனுபவித்து தீர்க்கும் வரை, விதேக முக்தி அடையும் வரை இருந்து வாழ்வா என்று ஆசீர்வதிக்கிறார் சத்குருநாதர். மீண்டும் அந்த கவியை படிப்போம். சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க, மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே, ஒல்லையாம் பிரமநூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் என்று இருந்து வாழ்வாய். ஆக சீடன் குருநாதரிடத்திலே ஞானம் பெற்ற பின்பு என்ன செய்வது, தங்களுக்கு எப்படி பிரதி உபகாரம் செய்வது என்று போற்றி அவருடைய திருவடியை வணங்கி கேட்ட கேள்விக்கு இதுவரையிலும் படிப்படியாக விளக்கம் சொல்லி தற்பொழுது ஏகம் என்று இருந்து வாழ்வாய் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த அளவில் இந்த 100வது கவியை நிறைவு செய்து அடுத்து 101வது கவியை அடுத்த பதிவில் காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.